ஐ ரிவில் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து ஆச்சரிய மேல ஆச்சரியம் கொடுத்துட்டே இருக்காங்க. மார்ச் 31 ஜியோவின் இலவச சேவைகள் முடிவு இருப்பதை அடுத்து ஜியோ மீண்டும் ஒரு சலுகையை வழங்கியிருக்காங்க. அது என்ன ஆஃபர், அந்த ஆஃபர் எப்படி பெறுவது என்றதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ஐரிவில் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ரிலையன்ஸ் ஜியோ இந்த மாத தொடக்கத்துல ஜியோ பிரைம் ஆஃபருக்கான பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. அதாவது 303 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவதன் மூலமாக 5 GB டேட்டாவையும் 499 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்வதன் மூலமாக 10 GB டேட்டாவையும் அடுத்த ஒரு மாதத்திற்கு மட்டும் ஜியோ பிரைம் யூசர்ஸ் பெறலாம்னு அறிவித்திருந்தாங்க. இந்த நிலையில ஜியோ நிறுவனம் தற்போது 12 மாதத்திற்கும் 10 GB வரையிலான இலவச டேட்டாவை வாடிக்கையாளர்கள் பிரைம் ஆஃபரின் கீழ் பெறலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. சோ பிரைம் யூசர்ஸ் இனி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஜியோ கொடுக்கும் 303 ரூபாய் பிளானுக்கான 5 GB இலவச டேட்டாவையும் 499 ரூபாய் பிளானுக்கான 10 GB இலவச டேட்டாவையும் பெறலாம். இந்த 303 மற்றும் 499 பிளான்ஸ் தவிர இன்னும் வேறு சில ஜியோ பிரைம் பிளான்ஸையும் கொடுத்திருக்காங்க. அதாவது 3636 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்வதன் மூலமாக ஜியோவின் பிரைம் ஆஃபர் கொடுக்கும் ஒரு நாளைக்கான லிமிட்டான 1 GB டேட்டாவுடன் ஒவ்வொரு மாதத்திற்கும் 5 GB இலவச டேட்டா என்ற கணக்கில் 336 நாட்களுக்கு 60 GB அளவிலான இலவச டேட்டாவை பெறலாம். அதே போல 5988 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்வதன் மூலமாக ஒரு நாளைக்கான லிமிட்டான 2 GB டேட்டாவுடன் ஒவ்வொரு மாதத்திற்கும் 10 GB இலவச டேட்டா என்ற கணக்கில் 336 நாட்களுக்கான 120 GB அளவிலான இலவச டேட்டாவை பெறலாம். சோ நான் கொடுத்த இந்த ஜியோவின் புதிய ஆஃபர் பத்தின தகவல் உங்களுக்கு உதவியா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு டெக்னாலஜி பத்தின தகவல் ஆங்கிலத்தில் வேணும்னா என்னுடைய ஹோஸ்ட் சேனலான டெக்டோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த டெக் தகவல்களுடன் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.